நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டோஷாப் சிசி 2023க்கான அப்டேட் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ போட்டோஷாப் சிசி 2023 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோவை உங்களுக்கு ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கொடுக்குறோம். ஹேர் டீடெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது, சரிங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இந்த டூலில் 2022 பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வந்துருச்சு, சரிங்களா? இந்த ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. இன்னும் இதில் என்ன பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2022 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கை, பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சப்ஜெக்ட் மட்டும் வேணும், சரிங்களா? கர்சரை இங்கே வச்சுருக்கேன். ஒரு வேளை இந்த அவுட்டரில் காட்டுற கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செட்டிங் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பர்பிள் கலர் வந்துருச்சு, ஒரு க்ரீன் வச்சோம்னா க்ரீன் கலர், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ எல்லோ கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன ஆகுது, சப்ஜெக்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகிடுச்சு. இவ்வளோதான். நான் என்ன பண்ணலாம், மாஸ்கிங் கொடுத்தோம்னா எனக்கு பிக்சர் ஈஸியாக கட் ஆயிடும், சரிங்களா? இது ஒன்று. அது போக நம்மளுக்கு என்ன அப்டேட்டுன்னா, பேக்ரவுண்டு. இப்போ நீங்கள் ஒரு அவுட்டோரில் பிக்சர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கை வேணும்னா ஸ்கையை ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஸ்கையை கிளிக் பண்ண என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கை நம்மளுக்கு செலெக்ஷன் ஆயிடும், ஸ்கை செலெக்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணுன்னா கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்டையுமே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிடும், சரிங்களா? இது ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை நான் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், சரிங்களா? இதில் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன், ஒரு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுனா, ஃபோட்டோஷாப்பை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு, இதில் இப்போ இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பேக்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும், சரிங்களா? ஷிஃப்ட் பேக்வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஓப்பன் ஆகும், அதில் கான்டென்ட் டவர் அப்படிங்கிறத வச்சுருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக எனக்கு என்ன ஆகும்னா இந்த சப்ஜெக்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் கொடுத்துரும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எனக்கு என்ன சப்ஜெக்ட் இதில் இருந்துச்சோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம், இந்த செலக்ட் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டிவைஸ் குயிக் ரிசல்ட், க்ளவுட் டிடிஎல் ரிசல்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா குயிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? இந்த இது. ஆனால் இந்த க்ளவுட் டிடிஎல் ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலாக உங்களுடைய சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா டிக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட் டீடெயில்ஸ் ரிசல்ட்டில் இருக்குது. சில எல்லாருக்கும் நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா டிவைஸ் குயிக் ரிசல்ட்டுன்னு இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, எடிட் போங்க. எடிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலக்ட் சப்ஜெக்ட் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிவைஸில் இருந்ததை நீங்கள் க்ளவுடுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலெக்ஷன் ப்ராசஸிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, செலக்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை ஈஸியாக செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த அப்டேட் பாருங்கள். இப்போவும் இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். இதில் பாருங்கள், எனக்கு இது ஒரு சப்ஜெக்ட்டு, இது ஒரு சப்ஜெக்ட்டு, என்னென்ன சப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கோ எல்லாம் பாருங்கள், ஈஸியாக எனக்கு செலெக்ஷன் ஆகிடும். ஒரு கிளிக் பண்ணையும் பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இவர் வேணும்னா இவரை ஒரு கிளிக் பண்ணால் இவர் செலக்ட் ஆகிடுவார். இங்கே பாருங்கள், இந்த பேபி வேணும்னு வச்சுக்கோங்களேன், பேபி ஒரு கிளிக் பண்ணால் பேபி செலெக்ஷன் ஆகிடும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரு ஆல்பம் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இவர் வேணும் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கார் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப் எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், சரிங்களா? ஈஸியாக பேக்ரவுண்ட் கூட உங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் கிளிக்கில் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ஈஸியாக கலரை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து லேசர் டூல் எடுத்து மார்க் பண்ணுவோம், அப்படி இல்லைனா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குயிக்காக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குது. உங்கள் பிக்சரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா சுத்தம், அது என்னென்னா அதாவது உங்கள் பிக்சரில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து ரீப்ரெஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா?
அதை ரீப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கர்சரை வச்சாலே போதும். இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு கர்சரை வச்சாலே போதும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆகும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஈஸியாக இங்கே பாருங்கள் குயிக்காக யார் வேணுமோ நம்மளுக்கு ஈஸியாக செலெக்ஷன் ஆகும். இங்கே பாருங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா இதில் செலெக்ஷன் ஆவாங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பே பார்த்திங்கன்னா குயிக்காக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இன்னொரு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் இதில் கேமரா ராப் ஃபில்டரில் பெஸ்ட்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கேமரா ராப் ஃபில்டரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிடிஎலாக கேமரா ராப் ஃபில்டரில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். சரிங்களா, சிசி பார்த்திங்கன்னா எல்லோரும் மாறிவாங்க. சிசி வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக நம்மளோட எடிட்டிங்கை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் கேமரா ராப் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மாஸ்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன் அப்டேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்கை அப்புறம் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. என்னென்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணையும் உங்கள் சப்ஜெக்டில் எது பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு பேக்ரவுண்டை மட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி மாஸ்க் பண்ணி கொடுத்துரும். நாம் அதில் எக்ஸ்போசர் கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம், கலரை வந்து கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டை பார்த்திங்கன்னா எக்ஸ்போசரை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி காட்டுறேன். எக்ஸ்போசர் கம்மி பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் ஹைலைட் பார்த்திங்கன்னா இருக்குது, ஹைலைட்டை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறேன் கொஞ்சம். அதோட கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளூ டோன் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன், ப்ளூவை மாறிடுச்சு பார்த்திங்களா. இல்லை சேச்சுரேஷன் நான் கம்மி பண்ணால் என்ன ஆகுது, ஈஸியாக சேச்சுரேஷன் கம்மியாகுது. இவ்வளோதான், ஈஸியாக நம்ம எடிட்டிங்கை கொண்டு போகிறதுக்கு இந்த ஆப்ஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தனியாக இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல செலக்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கும், அப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தா தெரியும். இப்போ இந்த செலக்ட் பீப்புள் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சரில் எத்தனை பீப்புள் இருக்காங்க, எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை இங்கே வந்து கொடுத்துரும். இப்போ இதில் ரெண்டு பேர் இருக்காங்க, இவர் இவர் ஒருத்தர் இவங்க ஒருத்தவங்க. இப்போ இவர் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்குது, இவங்க செலெக்ஷன் இவங்களுக்கு இருக்குது. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இவர் வேணும்னு வச்சுக்கலாம், இவரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் லோட் ஆகும். என்ன பண்ணோம் அப்படின்னா அவரோட ஃபேஸ் ஸ்கின் டோன் அப்படிங்கிறது தனித்தனியாக, ஃபேஸு அப்புறம் இமை கண் கருவிழி எல்லாத்தையும் தனித்தனியாக அந்த இடத்துல மாஸ்க் பண்ணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபேஸில் இருக்க ஸ்கின்னு மட்டும், அடுத்து இருக்கிறது பாருங்கள் பாடியில் இருக்க ஸ்கின்னு, அடுத்து ஐப்ராஸ், அதுக்கடுத்து பாருங்கள் அந்த கண் வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்ரு ஏரியாஸ், அதுக்கடுத்து பாருங்கள் உள்ளே இருக்க கருவிழி, ஸோ அதுக்கடுத்து லிப்ஸு நீ பாருங்கள், அடுத்து பாருங்கள் அவங்க பல்லு டீத்து அப்புறம் ஹேரு பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நம்மளுக்கு இதுக்கு எதுலாம் வேணும், நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஸ்கின் வேணும்னா ஃபேஸை மட்டும் டிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பாடி ஸ்கின் வேணும்னா பாடி ஸ்கின்னை டிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபேஸு பாடி ரெண்டையும் டிக் பண்ணியிருக்கேன். நான் டிக் பண்ணிவிட்டு இப்போ கிரேட் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டையும் மாஸ்க் பண்ணும். இப்போ இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது பாருங்கள், அவர் ஃபேஸையுமே அவர் அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோனை மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். சரிங்களா, இந்த மாதிரி இன்னும் பெட்டராக எடிட் பண்ணுறக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த கேமரா ராப் பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்த அப்டேட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட்டு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஒரு ஒரு மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துக்கலாம். எந்த டூல் எடுத்தாலும் உங்களுக்கு என்னென்னா இங்கே காட்டும். ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷனை மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக உங்கள் பிக்சராக செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இது பிளெயினாக கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஹேர் செலெக்ஷன் முதற்கொண்டு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, இப்போ இதில் நான் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு லோடிங் ஆகுது, சப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ பாருங்கள் செலெக்ஷன் பண்ணிடுச்சு. ஹேர் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்குது. இப்போ மாஸ்க் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் பிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எனக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு. கட்டிங்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக தான் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெதர் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் லைட்டாக சொதப்பல் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம தான் சரி பண்ணணும். சரிங்களா, நீங்கள் பிளைன் பேக்ரவுண்டில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுக்கும். நம்ம எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டோரு அப்படி இல்லைனா இன்டோரில் ஏதாட்டும் நிறையா பேக்ரவுண்டில் ஜன்னல் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாட்டும் இருந்துச்சுன்னா
செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேமரா ரா ஃபில்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா.